Welcome to great students. இப்போ question number 3 பார்க்கலாம். KXH 2.2 ல find the HCF of 252525 and 363636. சரி நம்ம இப்போ இந்த சாப்டர்ல prime factorization சாப்டர்ல இருக்கோம். அதனால நம்ம என்ன செய்வோம்? இந்த சம ஃபர்ஸ்ட் prime factorization மெத்தட்ல HCF கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம்? இன்னொரு மெத்தட்ல பண்ணிரும். நம்ம division algorithm மெத்தட்ல பண்ணுவோம். Euclid division algorithm மெத்தட்ல ரெண்டு மெத்தட்ல பண்ணி வச்சுவோம். எக்ஸாம்ல வந்து பொதுவா இந்த மாதிரி நம்பர்ஸ் பெரிய நம்பரா இருந்தா எந்த மெத்தட் பெஸ்ட்னா division algorithm மெத்தட் தான் பெஸ்ட். ஈஸி பெஸ்ட் பொதுவா. ஆனா எக்ஸாம்ல ஸ்பெசிபிக்கா உங்களுக்கு வந்து prime factorization மெத்தட்னு சொன்னா prime factorization மெத்தட்ல பண்ணுங்க. சும்மா HCF LCM கேட்டா எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க? எப்பவுமே பெரிய நம்பர் இருந்தா இது யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம், சின்ன நம்பர் இருந்தா பிரைம் ஃபேக்டரேஷன். அப்படி ஞாபகம் வச்சுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஈஸியா சமம் முடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பிரைம் ஃபேக்டரேஷனே பண்ணுவோம். இந்த சாப்டருக்கு இந்த செகண்ட் எக்ஸசைஸே பிரைம் ஃபேக்டரேஷன் மெத்தட். சரி, அப்போ இதுக்கு என்ன டிவிஷன் ட்ரீ இல்லையா? ஸோ ஃபேக்டர் ட்ரீ பிரைம் ஃபேக்டர் ட்ரீ போடுமா? இதுக்கு என்ன இருக்குங்க? 2525 என்னது? 2525. இது நம்ம வந்து பிரைம் ஃபேக்டர் பண்ண போறோம். பிரைம் ஃபேக்டர் பண்ண என்ன ஆகும் பாருங்க. எப்படி ஃபர்ஸ்ட் இது கண்டிப்பா ஃபைவ்ல முடிஞ்ச ஃபைவ்ல டிவைட் ஆகும், சந்தேகமே இல்லை. ஸோ ஃபைவ், ஸோ ஃபர்ஸ்ட் ஃபைவ்ல டிவைட் பண்ணுவோம். ஃபைவ்ல டிவைட் பண்ணால் என்ன ஆகுது? ஃபைவ் ஃபைவ் சார் 25. ஸோ டூல டிவைட் ஆகாது, ஒரு ஜீரோ சேர்த்துங்க. ஃபைவ் ஃபைவ் சார் 25, டூல டிவைட் ஆகாது, ஜீரோ சேர்த்துங்க. ஃபைவ் ஃபைவ் சார் 25. அடுத்து இதுக்கு டிவிஷன் ட்ரீ, அதுக்கு இதுக்கு டிவிஷன் ட்ரீ போடுவோம். டிவிஷன் ட்ரீ என்ன வரப்போகுது? மறுபடியும் ஃபைவ் ஆல் டிவைட் பண்ணுவோம், ஏன்னா ஃபைவ்ல முடியுது இல்லையா, கண்டிப்பாக நம்பர் ஃபைவ்ல டிவைட் ஆகும். என்னது? 1 0 1 0 1. இப்போ மறுபடியும் என்ன செய்யலாம்? இந்த நம்பர் எதில் டிவைட் ஆகும் செக் பண்ணுறது நம்ம என்ன பண்ணலாம்? நம்பர்ஸ் டிஜிட்ஸை கூட்டுங்க. 1+1 2 2+1 3. அப்போ த்ரீ சம் த்ரீயில் வந்து அந்த நம்பர் த்ரீல டிவைட் ஆகும். அப்போ நம்ம முதல்ல த்ரீ ஆல் டிவைட் பண்ணுவோம். இதை த்ரீ ஆல் டிவைட் பண்ணால் என்ன வருது பாருங்க? 3 3 சார் 9 11, 3 3 சார் 9 20, 6 3 சார் 18, 21 7. த்ரீல டிவைட் ஆயிடுச்சு. அப்புறம் அடுத்த இதில் டிவைட் ஆகும். 3+3 6 6+6 12 12+7 19. அப்போ கண்டிப்பாக த்ரீல டிவைட் ஆகாது. சரி, கரெக்டு தானே? 3 3 சார் 9 11, 3 3 சார் 9 20, 6 3 சார் 18 21. சரி, அப்போ த்ரீல டிவைட் ஆகாதுன்னு இப்போ வேற இதில் டிவைட் ஆகும். நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஸோ ஃபைவ் கிடையாது, செவனில் டிவைட் பண்ணி பார்ப்போமா? 28 56, செவனில் டிவைட் ஆகுது. ஸோ செவனில் டிவைட் பண்ணி பாருங்கள். செவன் என்ன வரும் பாருங்கள்? தட் இஸ் 4 7 சார் 28 56 8 7 சார் 56 1 4 8 1. இப்போ எதில் டிவைட் ஆகும் இது மறுபடியும் பார்க்கலாமா? 4+8 12 12+1 13 வருது. ஸோ கண்டிப்பாக த்ரீயில் டிவைட் ஆகாது, ஃபைவ் வராது. செவன் ட்ரை பண்ணுமா? 42 61, செவனில் டிவைட் ஆகலை. 9 வராது. 11ல 44 41, 11ல டிவைட் ஆகல. 13 39 91, 13ல டிவைட் ஆகுது பாருங்க. 13ல டிவைட் பண்ண எவ்வளவு? இங்கே 13 போடுறேன், ஓகேவா? ஸோ இங்கே என்ன? 3 13 சார் 39 91, எவ்வளவு? 7 13 சார் 91. இப்போ 37 வந்தாச்சு ஃபேக்டர், ப்ரைம் ஃபேக்டர். சரி, அடுத்து நம்ம அதையும் ப்ரைம் ஃபேக்டரிஸ் பண்ணுவோம். கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் வரப்போகுது. அது 3 6 3 6 3 6. பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும் இங்க? இங்க இது எதுல டிவைட் ஆகும்? கண்டிப்பா த்ரீல டிவைட் ஆகும் இல்லையா? 3 6 3 6 த்ரீல டிவைட் ஆகும். அப்ப என்ன? 1 2 1 2 1 2 ஸ்ட்ரைட். மறுபடியும் எதுல டிவைட் ஆகும் செக் பண்ணுமா? 3+3 6+3 9, கண்டிப்பா த்ரீல டிவைட் ஆகும். 9ல டிவைட் ஆகும். அப்ப ரெண்டு ஸ்டெப் வரப்போகுது. த்ரீ ஆல் டிவைட் பண்ணா என்ன வரும் பாருங்க? இங்க 4 3 சார் 12 0 4 0 4, டிவைட் ஆயிடுச்சா? அடுத்து இதை பார்த்தா என்ன தெரியுது? கண்டிப்பா டூல டிவைட் ஆகும் தெரியுது. டூவில் டிவைட் பண்ணிடுவேன் ஃபஸ்ட்டு. ஸோ டூவில் டிவைட் ஆனால் என்ன பாருங்க? டூவில் பண்ணால் 2 2 சார் 4 இல்லையா? 0 2 0 2 இல்லையா? கரெக்டு தானே? இங்கே 4 3 சார் 12, 0 4 0 4. அடுத்து டூவில் பண்ணிக்கா, அடுத்து டூவில் இன்னொரு தடவை டூவில் பண்ணலாம் இல்லையா? அகெயின் டூவில் பண்ணால் என்ன வரும் பாருங்க? இங்கே என்ன டூவில் பண்ணால்? 1 0 1 0 1 பண்ணிட்டுமா? இப்போ எங்கே வந்துட்டோம் பாருங்க, இங்கே வந்துடும். இதுக்கு மேலே டேர்ம்ஸ் எல்லாம் சேம் டேர்ம்ஸாக வரப்போகுது பாருங்க. அப்படியே கரெக்டாக எழுதிக்கலாம் நம்ம. எப்படி எழுதலாம்? இங்கே 3 போட்டுக்குவோம். இங்கே என்ன பண்ணுவோம்? சேம் வேல்யூனே 3 3 6 7. அப்புறம் மறுபடியும் 7 டேபிளில் டிவைட் பண்ணுவோம். 7 டேபிளில் டிவைட் பண்ணால் என்ன? 4 8 1. அடுத்து என்ன? 13 டேபிளில் டிவைட் பண்ணால் 37. சரி, டிவைட் பண்ணிட்டோமா? ஸோ 39 7 30 91. சரி, ரைட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இப்போ நம்ம ஃபண்டமெண்டல் தேர்றபடி ப்ராடக்ட் ஃபார்மில் எழுதுவோம், அப்புறம் எச்எஃப் கண்டுபிடிப்போம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன? 2 5 2 5 2 5 இஸ் ஈக்குவல் டு,
இதுல எத்தனை 5 இருக்கு பாருங்க only 5 பாருங்க அசெண்டிங் ஆர்டர் எழுதுவோம் எப்பவுமே 3 தான் லீஸ்ட் பவர் சோ 3 பவர் 1 எழுதிக்குவோம் இன்ட் அதுக்கு அப்புறம் என்ன 5 இருக்கு அடுத்த பவர் 5ல ஸ்கொயர் இருக்கு இல்லையா 5ல ஸ்கொயர் அடுத்து என்ன இருக்கு 7ல 1 7 பவர் 1 அப்புறம் 13 பவர் 1 அப்புறம் 37 பவர் 1 இதான் நம்ம 25 25 25 ஓட ஃபேக்டர் அதே மாதிரி அடுத்து 3636 எழுதுவோம் 36 36 ஓட ஃபேக்டர்ஸ் எழுதுவோம் பாருங்க முதல்ல 3 ஓட ஃபேக்டர்ஸ் எத்தனை இருக்கு பாருங்க 2 ஓட ஃபேக்டர் என்ன 2 இருக்கு இல்லையா அப்ப 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் இன்டு 3 ஓட ஃபேக்டர்ஸ் பாருங்க 1 2 3 ஓகே 3 ஓட ஃபேக்டர்ஸ் 3 ஆமா 3 அடுத்து 5 ஓட ஃபேக்டர் இல்ல அடுத்து என்ன இருக்கு 3 எழுதிட்டேன் 3 க்கு 3 2 க்கு 2 போட்டா அப்புறம் எப்பவும் போல 7 13 17 வர 37 தான் 7 பவர் 1 13 பவர் 1 அப்புறம் என்ன 37 பவர் 1 சரியா சோ இப்போ நம்மளோட ஃபேக்டர்ஸ் இங்க இருக்கு பிரைம் ஃபேக்டர்ஸ் இப்போ இதுல நாம என்ன பண்ணலாம் நம்ம என்ன குழப்பம் தான் அவாய்ட் பண்றதுக்கு இதோட ஆன்சர் எழுதியாச்சு இல்லையா இதுக்கு மேல தேவைப்படாது சோ இப்போ நம்ம என்ன செய்யணும் இதுல என்ன பண்ணணும் நம்ம நமக்கு இப்போ இப்போ நம்ம HCF கண்டுபிடிக்கணும் இந்த பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல HCF மெத்தட் நல்லா பாத்துங்க HCF equal to HCF னா என்ன செய்யணும் ஆக்சுவலி இந்த கிவன் நம்பர் ரெண்டை டிவைட் பண்ணக்கூடிய ஒரு நம்பர் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் புரியுதா நல்லா நோட் பண்ணிக்கங்க HCF என்ன செய்யும் இந்த ரெண்டு நம்பரை டிவைட் பண்ணும் இந்த ரெண்டு நம்பரை டிவைட் பண்ணா என்ன செய்யணும் பாருங்க எப்பவுமே இந்த கொடுத்திருக்கிற பிரைம் ஃபேக்டர்ல லீஸ்ட் பவர்ஸ் எடுக்கணும் ஓகேவா அன்காமன் வேல்யூ எடுக்க கூடாது காமனா இருக்கிறதுல லீஸ்ட் பவர் எடுக்கணும் சரியா இது பாத்தீங்கன்னா இது 2 டு தி பவரே இல்ல இதுல இல்லையா அப்ப 2 டு தி பவரே இல்லினா இங்க என்ன ஆகும் இது இதுல 2 டு பவர் இல்ல அப்ப HCF எழுத கூடாது 3 பவர் 1 3 பவர் 3 ல லீஸ்ட் பவர் என்ன 3 பவர் 1 எழுதுங்க அடுத்து இங்க பாருங்க இங்க 5 ஸ்கொயர் இங்க 5 இல்ல 5 இல்ல ஆனா இங்க 7 இருக்கு இல்லையா அப்ப 7 பவர் 1 ரெண்டுல இது இங்க 13 பவர் 1 இங்க 37 பவர் 1 வருதா 13 பவர் 1 இங்க 37 பவர் 1 வருதா மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் பாருங்க HCF க்கு நாளை மல்டிப்ளை பண்ணுவோம் மல்டிப்ளை பண்ற ஆன்சர் வருமா மல்டிப்ளை பண்ணி பார்த்துமா தான் HCF சோ இங்க பார்க்கலாம் இங்க ரொம்ப தெளிவா இருக்கும் பாருங்க 37 13 சரியா அப்புறம் 7 அப்புறம் 3 அப்ப இங்க நிக்குது இந்த ப்ராடக்ட் தான் இல்லையா இதோட ப்ராடக்ட் தானே 3 into 7 into 13 into 37 அப்ப HCF equal to 10101 முடிச்சலாமா சமுழிஞ்சிச்சா இதான் வந்து பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல HCF கண்டுபிடிக்கிறது காமன் ஃபேக்டர்ல லீஸ்ட் பவரை எடுத்து எழுதணும் எழுதினா என்ன வந்துடும் ஆன்சர் வந்துடும் சரியா அடுத்து நம்ம என்ன செய்யலாம் லாங் டிவிஷன் மெத்தட் அதாவது யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி நம்ம எழுதலாம் யூக்ளிட் டிவிஷன் லெம்மா இல்லையா அல்காரிதம் யூஸ் பண்ணா என்ன வருதுன்னு பார்ப்போம் அந்த மெத்தட்ல சம் பண்ணிக்கலாம் அந்த மெத்தடுக்கு என்ன பண்ணும் ஆக்சுவலா என்னது ஏ ஈக்குவல் டு என்ன ஏ ஈக்குவல் டு பிக்யூ பிளஸ் ஆர் இல்லையா அதான் மெத்தட் ஸோ இதுல பெரிய நம்பர் என்ன 36 36 36 இல்லையா இதை எதால டிவைட் பண்ணும் 25 25 25 ஆல டிவைட் பண்ணும் இல்லையா அதான் யூக்ளிட் அல்காரிதம் ஸோ என்ன பண்ண போறேன் இந்த 36 36 36 எதால டிவைட் பண்ண போறேன் 25 25 25 ஆல டிவைட் பண்ணுங்க டிவைட் பண்ண என்ன ஒரு பாருங்க ஒன் டைம் என்ன 25 25 25 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா என்ன 6 - 5 1 3 - 2 - 2 1 6 - 5 1 3 - 2 1 1 1 இல்லையா சப்ட்ராக்ட் பண்ண 1 1 ரிமைண்டர் என்ன வந்திருக்கு எல்லாமே 1 1 வந்திருக்கு தட் இஸ் PQ question to 1 இது இதோட சின்ன வேல்யூ தானே பாருங்க 2 4 6 digit 2 4 6 digit சின்ன வேல்யூ இல்லையா பெரிய வேல்யூ வந்து இங்க 100 தடவை சேர்த்திருப்பேன் சின்ன வேல்யூ தான் சரி அப்போ இது என்னது பிளஸ் இங்க என்ன 6 times 1 6 times சரியா இப்போ அடுத்து என்ன சொல்லுவோம் இந்த பிஐ ஆரையும் எடுத்துக்கும் அடுத்த டிவிஷன் அல்காரிதம்ல பி என்னது 25 25 25 இதை என்ன பண்ணுவோம் 111 111 நாள் டிவைட் பண்ணுவோம் ஹவு மெனி டைம்ஸ் ட்ரை பண்ணலாம் எத்தனை தடவை போகும் பாருங்க 25 25 25 ஏதாவது டிவைட் பண்ண போறேன் 111 111 இது எத்தனை தடவை போகலாம் இது 2 ஆல வேணா இங்க 2 டைம்ஸ் வந்துமா 3 டைம்ஸ் 3 ஆயிடும் பெருசாயிடும் அதனால 2 டைம்ஸ் போடுங்க போட்டா என்ன ஆகும் எல்லாமே 2 2 2 னு வர போகுது 2 2 2 சப்ட்ராக்ட் பண்ணுங்க 5 - 2 3 இல்லையா அடுத்து என்ன வரும் 2 - 2 0 3 0 3 0 வந்துருச்சு அப்போ நமக்கு எவ்வளவு வந்திருக்கு இதோட ஆன்சர் என்ன திஸ் இஸ் 1 டு 1 பிளஸ் என்ன 3 0 3 0 3 சரியா 3 0 3 0 3 இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன செய்யலாம் பாருங்க இது இது வந்து என்னது
இது b இது r r1 இல்லையா அல்காரிதம் படி அப்புறம் r r1 னு எடுத்துக்குவோம் இல்லையா சோ இங்க நாம என்ன சொல்லுவோம் இங்க r not equal to 0 இங்க என்ன சொல்லுவோம் r1 not equal to 0 அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணுவோம் ட்ரிபிள் 1 ட்ரிபிள் 1 r equal to என்னது b r இல்லையா இப்போ இங்க என்ன இருக்கு இத இத எடுத்துட்டானே 30303 எத்தனை டைம் இது வருதுன்னு பாப்போம் 30303 ஆல் டிவைட் பண்ணா சோ ரிமைண்டர் எழுதலாம் so 30 111 111 லையா 111 111 எதால டிவைட் பண்ண போறோம் 30303 ஆல் டிவைட் பண்ண போறோம் இல்ல 30303 ஆல் டிவைட் பண்ண போறோம் இதுல 6 டிஜிட் இருக்கு இல்ல 5 டிஜிட் இருக்கு இல்லையா சோ இப்போ நமக்கு என்ன 3 னா 3 டைம்ஸ் பண்ணா என்ன 9 ஆகும் இல்லையா அப்ப அந்த கான்செப்ட்ல இப்ப நான் 3 ஆல் மல்டிப்ளை பண்ண போறேன் ஓகே 3 into 3 9 0 9 0 9 வருமா இப்ப சப்ட்ராக்ட் பண்ண இதோட கம்மியான வேல்யூ கிடைக்கும் அப்ப 11 minus 9 2 இங்க என்ன 10 க்கு இது 0 ஆயிடும் 11 minus 9 2 இங்க 0 11 minus 1 2 சரி இங்க 20 202 னு கண்டிப்பா இதோட சின்ன வேல்யூ தான் இல்லையா அப்ப அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணுவோம் this is into 3 plus இங்க என்ன ரிமைண்டர் என்ன 20202 அடுத்த ஸ்டெப்ல நம்ம என்ன எழுதலாம் இந்த மறு அல்காரிதம் இங்க என்ன இது வந்து r1 இது r1 r2 இல்ல இது r இது r r1 இல்லையா இது r2 அப்ப r2 not equal to 0 இல்லையா சோ அடுத்த ஸ்டெப் என்ன கண்டிப்பா பண்ண போறோம் இத கண்டிப்பா பண்ணலாம் என்னது 20202 இல்லையா இந்த 20202 ஐ எதால டிவைட் பண்ண போறோம் சாரி இந்த 30303 இந்த 30303 ஐ எதால டிவைட் பண்ணோம் ஈக்குவல் டு இது r2 20202 இல்லையா 20202 இன்டு என்னன்னு பாப்போம் ரிமைண்டர் என்னன்னு பாப்போம் இல்லையா சோ எத்தனை தடவை பண்ண 20202 ஒரு தடவை தான் போகும் கண்டிப்பா பார்த்தால டிவைட் பண்ண அவசியம் இல்ல ரிமைண்டர் என்ன இத சப்ராக்ட் பண்ணா வரும் ரிமைண்டர் என்ன 3 minus 2 1 0 minus 0 0 3 minus 2 1 0 minus 0 0 3 minus 2 1 வந்துச்சா இப்போ நம்ம என்ன செய்யலாம் மறுபடி இந்த 10101 இருக்கு இல்லையா இத நம்ம மறுபடியும் எடுத்து எழுதலாம் எப்படி எழுதலாம் இது நாட் ஈக்குவல் டு 0 இல்லையா இது வந்து r3 இது r2 சோ r3 நாட் ஈக்குவல் டு 0 இப்ப r3 நாட் ஈக்குவல் டு 0 னா அடுத்து நம்ம என்ன அடுத்த ஸ்டெப்புக்கு வந்துடலாமா எப்படி 20202 ஈக்குவல் டு 10101 இது கரெக்டா எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணா தெரியும் பார்த்தால தெரியும் இன்டு 2 ரிமைண்டர் என்ன 0 ஆயிடுச்சு அப்ப இது என்ன r2 r3 இது என்ன r4 r4 ஈக்குவல் டு 0 ஆயிடுச்சு r4 ஈக்குவல் டு 0 னு அர்த்தம் r3 தான் என்னது hcf இல்லையா சோ தேர்ஃபோர் hcf இஸ் ஈக்குவல் டு 10101 சம் முடிச்சலாம் இது டிவிஷன் அல்காரிதம் பெரிய சம்மா இருந்தா இந்த நம்பர் வந்து அந்த மாதிரி பண்ணலாம் ரெண்டுமே பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை ரெண்டுலேயுமே ஒர்க் இருக்க தான் செய்யுது உங்களுக்கு எந்த மெத்தட் பெஸ்ட்டோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் இல்லைனா அவங்க என்ன கேட்டுருக்காங்களோ அதை பண்ணுங்கள் சரியா வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ